வணக்கம் இன்றைக்கி சுபாஷ் கிச்சனில் நம்ம ரொம்பவே டேஸ்ட்டான ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் மட்டன் சுக்கா இந்த மட்டன் சுக்கா ரெசிபி வந்து நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் வந்து செய்கிறத நம்ம பார்த்துருப்போம் இந்த மட்டன் சுக்கா வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க அதோட இதுக்கு நம்ம முழுக்க முழுக்க மசாலா வந்து நம்மளே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்து செய்கிறதுனால இந்த சுக்காவோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு சிம்பிளாக ஒரு ரசம் இல்லைனா சாம்பார் இந்த மாதிரி நம்ம வச்சு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க இந்த சாஃப்டான சூப்பர் டேஸ்டான மட்டன் சுக்கா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மட்டனை நல்ல மஞ்சள் சேர்த்து நல்லா கழுவி எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து அதை குக்கரில் வேக வைக்க போகிறோம் இப்போ நல்ல குக்கர் வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சமாக அந்த மட்டனுக்கு தேவையான அளவு மஞ்சள் மட்டும் சேர்த்துட்டு நம்ம நல்ல சுத்தமாக கழுவி வச்சுருக்கிற அந்த மட்டனை வந்து நம்ம சேர்த்துடணும் மட்டன் வந்து நம்ம நல்ல மஞ்சள் சேர்த்து நம்ம கழுவிருப்போம் அதே நேரத்தில் அது கூட கொஞ்சம் மஞ்சளும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே சேர்த்துட்டு நம்ம இதை நல்ல குக்கரில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் வரைக்கும் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மட்டனில் கொஞ்சமாக நம்ம உப்பு மட்டும் சேர்த்துட்டு அது சாஃப்ட்டாக குக்காகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம வந்து இதை மூடி வைக்காமல் வெறுமனே அந்த லிட்டை மட்டும் கவர் பண்ணி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா அந்த மட்டனில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸஸ் வாட்டர் நமக்கு வந்து வெளியில் வரும் அதை பார்த்துட்டு நம்ம ஒரு அரை கப் இல்லைன்னா கால் கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்து அதை ஒரு ஆறு விசில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் இந்த மட்டன் சுக்கா வந்து நம்ம செய்ய போகிறோங்கிறதுனால தண்ணி வந்து அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க குக்கரில் நல்ல அந்த தம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து நம்ம இந்த சுக்காவுக்கு தேவையான மசாலா ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணலாம்னு பாத்திரலாம் ஒரு பேன் நல்ல ஹீட் ஆனதும் அந்த பேனில் வந்து கொஞ்சமாக நம்ம எண்ணெய் சேர்க்காம மசாலாவை ட்ரையாக நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு வந்து நான் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு வந்து வரமல்லி அது கூட கொஞ்சமாக சீரகம் பெருஞ்சீரகம் மிளகு இது எல்லாத்தையுமே மொத்தமாக சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வந்து செய்யக்கூடிய இந்த சுக்காவுக்கு தேவையான அளவு மட்டும்தான் நம்ம வந்து இந்த மசாலா ப்ரிப்பரேஷன் வந்து பண்ண போகிறோம் இந்த மட்டன் சுக்காவுக்கு தேவையான அளவு காரத்துக்காக ஒரு மூணு காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் அது கூடவே காஷ்மீரி சில்லி வந்து ஒரு மூணு சேர்த்துருக்கேன் கலருக்காக நீங்கள் இது ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம் அது கூடவே சின்ன சின்ன துண்டு கரம் மசாலா கரம் மசாலாவையும் அது கூட சேர்த்துக்கோங்க இந்த முழுகரம் மசாலா ரொம்ப வறுபடணும்னு அவசியம் இல்லை அந்த சூட்லேயே வந்து அதோடய ஃப்ளேவர் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் இதை வந்து நம்ம நல்லா இதை ஆற விட்டுட்டு நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கணும் இந்த மசாலா ப்ரிப்பர் இந்த சுக்காவுக்கு மட்டும்தான் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து அதை சுக்கா கூட நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்ல ஃபைன் பவுடராக வந்து இதை நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கே தெரியும் நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு மசாலா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மட்டன் நல்லா சாஃப்டாக வந்து குக் ஆகிருக்கு அதோட தண்ணியோட லெவலையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சுக்கா செய்கிறதுக்காக பேன் நல்லா ஹீட்டானதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தேவைக்கு தகுந்த மாதிரி சீரகம் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு அதில் நம்ம வெட்டி வச்சுருக்கிற ஒரு ஒன்றரை பெரிய வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் அப்புறம் வத்தலையுமே வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வாசனைக்காக நல்லா இருக்கும் பெரிய வெங்காயம் நம்ம எதுக்கு சேர்த்துருக்கோன்னா அதோட தொக்கு கன்சிஸ்டன்சி நல்லா இருக்குங்கிறதுக்காக அதே நேரம் சின்ன வெங்காயம் இந்த வத்தல் இது எல்லாமே சேர்க்குறது நம்மளோடய டேஸ்ட்டுக்காக இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிற இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் நம்ம ஆல்ரெடி வந்து மட்டன் வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து போட்டு நல்லா வதக்கி அதை வந்து வேக வச்சுருக்கோம் இதுலையுமே கொஞ்சமாக நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா சுருங்கிடுச்சு இந்த சின்ன வெங்காயம் வந்து முழுசாக அப்படியே போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இதில் ஒரு ரெண்டு குத்து கருவேப்பிலையை அப்படியே நம்ம வந்து சேர்த்துக்கலாம் இந்த கருவேப்பிலையோட வாசனை வந்து இந்த சுக்காவுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருக்கும் வாசனையாகவும் இருக்குங்க கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணிடாதீங்க கருவேப்பிலை உங்களுக்கு எவ்வளோ சேர்க்கணுமோ அந்த அளவுக்கு நம்ம நிறையவே கூட சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம இந்த சுக்காவுக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த ஒரு மசாலாவும் ஆட் பண்ண போகிறதில்ல மஞ்சள் தூள் நமக்கு ஆப்ஷனல் தான் நம்ம ஏற்கனவே மஞ்சள் தூள் சேர்த்துருக்கிறதுனால போடணுங்கிறது இல்லை பட் இந்த வதக்குற ஸ்டேஜில் மஞ்சள் தூள் சேர்த்திங்கன்னா அந்த வாசனை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து நல்லா வேக வச்சுருக்கிற அந்த சாஃப்டான மட்டன் வந்து நம்ம அப்படியே அந்த தண்ணியோடு நம்ம வந்து சேர்த்துக்கணும் அந்த மட்டன் ஸ்டாக்கோடு சேர்த்து நம்ம குக் பண்ணும்போது தான் நம்மளோட மட்டன் சுக்கா வந்து டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால மிஸ் பண்ணாமல் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு எக்ஸஸ் வாட்டர் வந்து அதிகமாக இருக்கு ஸோ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடுங்க இந்த ஸ்டேஜில் மசாலா நல்லா நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவே இது கூட சேர்த்துடலாம் இப்போ இந்த மட்டனோட சேர்ந்து அந்த மசாலா வந்து நல்லா அந்த மட்டன் கூட சேரணும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்குமே இந்த சுக்கா ரெடி ஆகிறதுக்கு அப்படியே மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு அதை அப்படியே விட்டுடுங்க நல்லா கொதிக்கட்டும் மூடி வைக்காம நல்ல இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க இந்த மட்டனில் இருக்கக்கூடிய அந்த ஃபேட்டு அப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த ஆயில் எல்லாமே பிரிஞ்சு இந்த மாதிரி நமக்கு வரும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் க வந்து உப்பு செக் பண்ணிக்கோங்க காரம் செக் பண்ணிக்கோங்க நல்ல சுக்கா வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் மிளகுத்தூள் நம்ம கண்டிப்பாக இதில் சேர்க்கணும் அந்த மிளகுத்தூள் கடைசியாக தான் வந்து நம்ம சேர்க்கணும் சுக்காவில் முதல்ல சேர்த்து நம்ம வந்து குக் பண்ணக்கூடாது லாஸ்ட்டாக போது தான் அதோடய ஃபுல் அந்த காரமும் அந்த ஃப்ளேவரும் வந்து நமக்கு கிடைக்கும் சுக்கா வந்து நீங்கள் இப்போ நிறைய ஆயில் இருக்கிற மாதிரி தெரியும் பட் அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிடும்போது அந்த சுக்காவோட ஃப்ளேவர் வந்து ஃபுல்லாக நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இதில் மல்லித்தலையை சேர்த்துட்டு இதை சர்வ் பண்ணிடலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மட்டன் சுக்காவுக்கு ஒரு சிம்பிளான ஒரு மிளகு ரசம் வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க சூடான சாதத்து கூட அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பூரி தோசை எது கூட வேணாலும் இந்த சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்குங்க இந்த ஈஸியான மெத்தடில் நீங்களும் மட்டன் சுக்கா வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது மட்டனில் மட்டும் இல்லைங்க சிக்கன்லேயும் நம்ம வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சுக்காவோட டேஸ்ட் வந்து ரெடிமேடு மசாலா வாங்கி நம்ம வந்து சுக்கா ரெடி பண்ணுறத விட நம்ம வீட்டிலையே வந்து மசாலா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து செய்கிற சுக்கா வந்து ரொம்ப டேஸ்ட்டு இருக்கும் நீங்களே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிட்ஸ் அப்புறம் பெரியவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம காரத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணி கூட நம்ம இந்த சுக்காவை வந்து ரெடி பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய சேனலில் இன்னும் நிறைய நிறைய நான்வெஜ் வெஜ் ரெசிபிஸ் நிறையவே இருக்குதுங்க அதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களுக்கு நன்றி